ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான பன்னீர் பீஸா பண்ண போகிறோம். அதுவும் அவன் இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல் ரொம்ப சாஃப்டான பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சீஸ் பஸ்ட் பீஸாவில் மேலே மட்டும் சீஸ் இல்லாமல் ப்ரெட்டுக்கு உள்ளேருந்தும் சூப்பராக சீஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டிக்கா மசாலா, இது ஆச்சி பிராண்ட் டிக்கா மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா பன்னீரோடு இது ஒழுங்காக கோட் ஆகாது, லேயர் லேயராக கழுண்டு வந்துடும். ஸோ இதில் வந்து கடலை மாவு தான் வந்து நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமானது. ஸோ கடலை மாவை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும் நல்லா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 100 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீர் சேர்க்கறதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஸோ பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படி பண்ணால். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் போல் சைடில் வச்சிடலாம். அதெல்லாம் நல்லா ஊறட்டும். பன்னீர் ஊறிட்டுருக்க டைமில் நம்ம சீஸ் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி கொதித்த பால் தான். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 சீஸ் க்யூப்ஸ், நம்ம ப்ராசஸ்டு சீஸ் க்யூப்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது 3 க்யூப்ஸை அது மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ இந்த சீஸ் எல்லாம் வந்து கரைஞ்சி ஒரு திக்காக ஒரு சாஸ் மாதிரி வரும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடலாம். உங்ககிட்ட சீஸ் ஸ்லைசஸ் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சீஸ் ஸ்லைஸ் கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட சீஸ் ஸ்லைஸ் இல்லை, அதனால தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இதுவும் அதே டேஸ்ட் தான் கொடுக்கும். பாருங்கள், சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக சீஸ் கரையாமல் இருந்தால் பரவாயில்ல, நம்ம குக் பண்ணும்போது மறுபடியும் பேக் பண்ணுவோம்ல, அப்போ எல்லாமே கரைஞ்சிடும். சீஸ் சாஸ் இருக்கட்டும். இப்போ பன்னீரை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஊற வச்ச பன்னீரை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டாம். பன்னீரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 மினிட் கழித்து திருப்பி போடுங்க. ஸோ ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிடும். அதுமாரி ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம் பன்னீரை. ஓவர் குக் பண்ணோம் அப்படின்னா பன்னீர் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும், அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு நல்ல ஸ்மெல் வரும், அப்போ ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கலை, என் தயிர் புளிப்பாக இருந்ததுனால. உங்களுக்கு தயிர் புளிப்பாக இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ பீஸாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, நடுவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தால் ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஹார்டாகிடுச்சு அப்படின்னா பீஸா சாஃப்டாக இருக்காது. நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சேர்ந்து வரும்போது கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பிசைஞ்சிருங்க. ஸோ இந்த மாவு வந்து பிசைஞ்ச உடனே பீஸா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஈஸ்ட்னா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம ரெஸ்டிங் டைம்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ கையில் ஒட்டக்கூடாது, அதே டைம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். பேக்கிங் சோடாவும் தயிரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அதுதான் வந்து பீஸா வந்து நல்லா சாஃப்டாக ஆக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேட்டில் ஆல்ரெடி லைட்டாக எண்ணெய் தடவியிருக்கேன். ஸோ நீங்கள் இதுமாதிரி கை வச்சும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டை வச்சு ரோல் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அந்த முனை வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட செஞ்சு வச்ச சீஸ் சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சாஸ் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓரத்தில் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஸோ சீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா ஒரு தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரொம்ப மெலிசாக இருக்கணும். ஸோ கீழ் பார்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கலாம், பட் இப்படி மேலே மூடி போடுறோம் இல்லையா, அது வந்து நல்லா தின்னாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைடெல்லாம் வந்து நல்லா சீல் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து சீஸ் வந்து குக் ஆகும்போது வெளியில் வராமல் இருக்கும். இப்போ கை வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்கு மேலே பீஸா சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் பீஸா சாஸ் ரெசிபி கொடுக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க, நான் அதோட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன். தேவையான அளவு பீஸா சாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம சீஸ் வந்து கிரேட் பண்ணதை போட போகிறோம். நான் வந்து இன்றைக்கி மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பீஸா சீஸ் வந்து அமுல் பிராண்டோடது யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ பீஸா சீஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம குக் பண்ண பன்னீரை ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் சிக்கன் ஆட் பண்ணுறதுனா மட்டும் கண்டிப்பாக குக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். மற்றபடி ஆனியன், டொமேட்டோ, கார்ன் இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாகவே ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் வெறும் கேப்சிக்கமும் ஆனியனும் தான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து எல்லோ கேப்சிக்கம் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ பீஸா பேக்காக ரெடி ஆகிடுச்சு. நான் பீஸா வந்து ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஒரு கடாயில் உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. மூடி போட்டு நல்லா சூடாகி ரெடியாக இருக்கும். இதுதான் ப்ரீஹீட்டட்னு வச்சுக்கலாம், ப்ரீஹீட்டட் அவன் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்மளோட பீஸாவை வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் விட்டுருங்க. நீங்கள் மூடி போடுற அந்த இதில் வந்து ஓட்டை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஹோல் இருந்துச்சு அப்படின்னா காற்று வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். ஸோ பீஸா ஒழுங்காக குக் ஆகாது. இந்த மாதிரி மூடி போட்ட மாதிரி ஒரு பாத்திரம் பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக 10 மினிட்ஸில் பாருங்கள், சூப்பரான பீஸா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு சீஸ் பஸ்ட் பீஸா வேணாம் அப்படின்னா இந்த சீஸ் பார்ட்டை ஒமிட் பண்ணிவிட்டு நார்மலாக பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பன்னீர் பீஸா இல்லைன்னா நார்மல் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.